வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான நாள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது மாநில தேர்தல் ஆணையம். அந்த வகையில் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தலாக இருந்தது, எல்லாரும் போய் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாநில தேர்தல் ஆணையமும் அங்கே அரங்கேறக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு நாள் லீவு அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து தொடர்ந்து வெளியூர்களுக்கான தங்களது பயணத்தை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுறதுக்கு சென்னை மக்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை அப்படின்னு நம்முடைய வாசி தலைப்பின் கீழே வரக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செய்தித்தாள்கள் பெரிய அளவில் செய்தியாக மாற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநிலம் முழுவதும் 60.7% வாக்குகள் வந்து பதிவாக இருக்கிறதா மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துருக்கு. மாநிலம் முழுவதும் 30,735 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டு மக்களுக்காக, அதாவது 2.5 கோடி வாக்காளர்களுக்காக பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் குளறுபடிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் பெரிய அளவில் அவங்களுக்கான ஒரு ஏற்பாடுகள்ங்கிறது செய்தி தரப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண முடிஞ்சுது. செய்தித்தாள்களில் மட்டும் கிடையாது, நேற்றைய தினம் தொலைக்காட்சிகளில் கூட மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய வாக்குப்பதிவை செலுத்துறதுக்காக வரும்போது அந்த சாய்வு மேடைகள் அமைக்காமல் இருந்தது, நிறைய வாக்குச்சாவடிகளில் பெண்டிங்கில் தான் இருந்தது. இதில் வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்தலை தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேர்தல் இருக்கு. தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டுப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அப்படின்னா, சென்னையில் நேற்று காலை முதலே வந்து மந்தமான ஒரு வாக்குப்பதிவு தான் இருந்ததாக சொல்கிறாங்க. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 43.59% வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. கடந்த 2011 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநிலம் முழுவதும் 72.5% ஓட்டுகள் பதிவாச்சு. இது அந்த தடவையை விட இப்போ வந்து கிட்டத்தட்ட 12% வாக்கு அப்படிங்கிறது இந்த தடவை குறைவாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுது. எதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளாட்சி தேர்தல் ஒன்று, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தானே அப்படின்னு ஒரு அசால்ட் மக்களுக்கு, ஏன் அப்படின்னா அதை பற்றின புரிதல் இல்லை. நான் உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு நேற்றைய பேப்பரில் பூரா வந்து ஆளுங்கட்சி தங்களுடைய விளம்பரங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நல்லாட்சி நடக்கிறத மக்கள் விரும்பலையா, இல்லை நிஜமாகவே வந்து மக்களுக்கு வேற எதுவாவது வேலை இருந்ததா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பேப்பர்ஸ் வந்து எழுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு கட்சி சார்ந்து இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே இருக்கக்கூடியதான். ஏன்னா யாருக்கு வாக்கு அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. காலையில் துவங்கின ஓட்டுப்பதிவு ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, வார்டு மறுவரையில் வந்து ஏற்பட்ட குழப்பமும் ஓட்டுப்பதிவு வந்து கம்மியானதுக்கு காரணம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு வாக்கு வந்து பதிவு செய்கிறதுக்காக ரெகுலராக வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ வந்து தன்னுடைய வாக்கை வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து என்னுடைய வாக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் எங்கே போய் தேடுறது? இப்போது வானத சீனிவாசன் வந்து கோவையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து போய் தன்னுடைய வாக்கை பதிவு பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவர், போய் எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு அதுக்கு முன்னாடியே தன்னுடைய முகவரம் மூலியமாக தெரிஞ்சுப்பாங்க, இவருக்கு இந்த இடத்துல தான் ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பூத் ஸ்லிப்பு கொண்டு போய் காமிக்கும்போது, நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு இல்லை, உங்களுக்கு பக்கத்து இதில் தான் வந்து ஓட்டு இருக்குது, வார்டில் தான் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆட்சிருக்கு. இதே மாதிரி எவ்வளோ வேலை செய்ய முடியும்? ரெண்டாவது, லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா, லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைமான்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, சரி அடுத்த வீட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போவோம். ஏன்னா பேர் இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், எத்தனை பேர் சண்டை போட்டு தன்னுடைய ஓட்டுக்காக வாங்க முடியும்? நம்ம என்ன வந்து படத்தில் வரக்கூடிய நடிகர் விஜயா சண்டை போட்டு வந்து ஓட்டு வாங்குறது, அப்படி வந்து கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே கேள்வி யதார்த்தமான ஒன்று தான், மாநில தேர்தல் ஆணையம் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், வார்டு மறையறை செய்யப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணி அட்ரஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஊரில் ஓட்டுருக்கா இல்லை இங்கே ஓட்டுருக்கா அப்படிங்கிறதுல ரெண்டும் கட்டான குழப்பமாக இருந்து, கடைசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம போய் ஓட்டு பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், குளறுபடிகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் வந்து பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஐடி கார்டு அப்படிங்கிறதையும் பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க. இதனால் வந்து என்னன்னா, அந்த 11 ஆவணங்களில் எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல மக்களுக்கு பெரிய அளவில் குழப்பம். எதை எடுத்துகிட்டு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓட்டு இல்லைன்னு சொல்லும்போது மக்களால் எப்படி ஓட்டு போட முடியும்? ஸோ இந்த மாதிரியான பெரிய அளவில் குழப்பங்கள், வார்டு மறுவரை பணிகளில் வந்து பெரிய அளவிலான குழப்பங்கள் மாநில தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்காங்க. அதை சரி பண்ணணும், சரி பண்ணியிருக்கணும், ஆனால் சரி பண்ணலை ஏனோ தெரில. அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவில் ஓட்டு பதிவாகலை,
கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒப்பிடும்போது 12% வாக்குகள் வந்து கம்மியாக பதிவாயிருக்குங்கிறது தான் தகவல். முதன்முறை ஓட்டுரிமை செலுத்திய அசத்திய மலைவாழ் மக்கள் அப்படின்னு எங்கே அப்படின்னா, ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வந்து முதன்முறையாக மலைவாழ் மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா மலைவாழ் மக்கள்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு பெரிய லெவலில் வந்து முனைப்பு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் ஒரு தடவை ஓட்டு போடுறதுக்கு பெரிய லெவலில் ஆசைப்படுறாங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி 56வது வார்டில் டிஎம்கே சார்பில் வந்து மஞ்சுளாதேவிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க வந்து தன்னுடைய வாக்குப்பதிவு பண்ணும்போது 2 தடவை ஓட்டு போட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுடைய ஓட்டையும் சேர்த்து போட்ட காட்சிகளும் அரங்கியிருக்குங்கிற விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இசா பணிந்து வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பாஜக முகவர் எதிர்ப்பு. இங்கே மேலூரில், மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அங்கே வந்து முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து ஓட்டு போட வர்றாங்க ஒரு முஸ்லீம் சகோதரி. அப்போ வந்து பாஜக பிரமுகர் வந்து உங்களுடைய ஹிஜாப்பை கழட்டுங்க, அதாவது வந்து ஹிஜாப்ங்கிறது கழுத்து வர அணிகிறது, அவங்க வந்து முகத்தில் வந்து திரை போட்டிருக்காங்க, அதை வந்து கழட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து இல்லை கழட்ட முடியாது, அது எங்களுடைய மதத்தினுடைய அடையாளம், ஆவணங்கள் தரேன் நான் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க, வேற என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு இதாங்க எங்களுடைய மத அடையாளம், இதை எப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வந்துட்டு எதுக்கு அவங்கள வந்து வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இது பண்ண சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னா மற்ற ஊரில் தான் வந்து அது ஹிஜாப்பு பருதா அப்படின்னு பெரிய அளவில் பார்ப்பாங்க, நம்ம ஊரில் மட்டும்தான் ஒரு பொம்பளை புள்ள போடுற ட்ரெஸ்ஸை எப்படி நீ கலட்ட சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ட்ரெஸ் எப்படியா கலட்ட சொல்லுவ நீ அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள பழக்கம், ஏன்னா நம்மளை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. பார்க்கறதுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸு, அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்குல்ல பாஜக தவிர்த்து, தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளும் இருக்குல்ல, அதனால் அவங்களுடைய முகவர்களும் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு கலட்ட, ஏன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போட வந்திருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசாப்பை கலட்ட சொல்கிறது அப்படிங்க, பரதாவை கலட்டுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இங்கே எல்லாருக்கும் எதிரொலிச்சிச்சு, பெரிய அளவில் அது பிரச்சனையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் மற்றவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அரசாங்கமே வந்து போலீஸ்காரங்களாம் வந்து முன்னாடி வந்து நிற்கல, பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஒன்றா சேர்ந்து, நீ என்கிட்ட தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும், நீ எப்படி அந்த பிள்ளைகிட்ட வந்து பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட பேசின அந்த முகவரை வந்து வெளியே துரத்துறாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக அவருடைய பிரமுகர், அவர் வந்து பேர் வந்து கிரீநந்தர் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து வெளியேற்றிருக்காங்க. அவர் மேலே வந்து கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. இதனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து 30 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி இந்த செய்தி வந்து பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா கர்நாடகத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் தான் மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் அரியலூர் மாணவி தற்கொலை விவகாரத்தை வச்சு மதமாற்றத்தை பெரிய அளவில் இங்கே பேசுறதுக்கான முயற்சி எடுத்தாங்க, ஆனால் அது நடக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம்னா, மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் 25-26 அடிப்படையில் மக்களுக்கு வந்து வாக்கு செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது, அதே நேரத்தில் தங்களுடைய மத அடையாளத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, மத அடையாளத்தை திறந்துட்டு ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே அதிகாரமே கிடையாது. அந்த பொண்ணு செஞ்சது சரிதான், அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் செஞ்சது சரிதான், ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நான் கலெக்டருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஸோ கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அந்த முகவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி, இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி இல்லை, இது தொடக்க புள்ளி தான். அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பட்டியலின பெண்ணை தாக்கிய தீட்சிதர்களை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக டிஜிபிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வந்து கே பாலகிருஷ்ணன் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்து கே பாலகிருஷ்ணன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள்ங்கிறது சொல்லி மாறாது. அங்கே இருக்கக்கூடிய தீட்சகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெசாமல் ரவுடி தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா தீட்சகர் மாதிரி சாமி கும்புற மாதிரிலாம் இருக்க மாட்டான். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஏகப்பட்ட வந்து பெண்களெல்லாம் வந்து பாலியல் உன்புறுத்தல் செய்கிறதா ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது அவங்க மேலே. ஆனால் அது ரிலேட்டடான நடவடிக்கைகள் எதுவுமே இன்ன வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தீட்சிகர்கள் எல்லாருமே வந்து அவன் தீட்சைங்கிறதே என்னன்னு தெரில, அது என்ன பார்த்தா ரவுடி பயல் மாதிரி இருக்காங்க அவங்க. ஆளை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா நெய்யும் உருண்டையும் சாப்பிட்டுட்டு மாதிரி இருக்காங்க. சாமிகளுக்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து கோயிலில் வந்து இடம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கோயிலில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல தலைப்பாக கொடுத்தா சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பெரிய அளவில் வந்து ஒரு தீட்சிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புனிதமான ஒரு பெயர், அந்த புனிதமான ஒரு பெயருக்கு வந்து களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் ஒரு அனிமலுடைய பெயரை சொல்லி அவங்கள திட்டக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா தன்னுடைய நாட்டில் தன்னுடைய அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களும் ஒன்று தான் இவங்களும் ஒன்று தான்,
ஆனால் கோயிலுக்குள்ளேயே நானும் நீயும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஏன் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்ப வேண்டியது இருக்குது. கனகசபையில் இருக்கக்கூடிய சாமி கூட வந்து பார்த்திங்கன்னா அது சாமியாக நினச்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்கள அனுமதிப்பீங்கல்ல, அது எனக்குரிய இடம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும், சாமி உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சா கிடையாது. ஸோ அதனால் வந்து சாமி ஆசாமி அப்படிங்கிறதுக்குள்ளே இடப்பட்ட கேப்பில் நீங்கள் சாதி அப்படிங்கிற வரணும் அப்படின்னு சொல்லி பூசுறீங்கல்ல, அந்த பூசக்கூடிய வேலை வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுக்காது. கூடிய சீக்கிரம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிகர்களுக்கு பெரிய அளவிலான ஆப்புகள் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்திலே நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் இது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ வந்து அந்த கொளுத்த தீட்சிகர்கள் வந்து கூடிய சீக்கிரம் அந்த கோயிலை விட்டு வெளியேற்றணும், சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழர்களுக்கான கோயிலாக சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெண் பவுன்சராக நடிக்கிறார் தமன்னா, பெரிய அளவில் வந்து ஒரு செய்தியாக வந்து போட்டிருக்காங்க பேப்பர்ஸ்லாம், ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து உருவாகக்கூடிய இந்த படத்தில் பெண் பவுன்சராக நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பவுன்சர்னால் வந்து எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் தமன்னா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் பவுன்சராக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகிருக்கு. மகான் படத்தில் வந்து காந்தியை கொன்றதாக காந்தியை கோட்ஸையை கொன்றதாக சொன்ன வசனத்துக்கு தடைப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் பகிரங்கமாக ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. மகான் அப்படிங்கிறது விக்ரம் நடித்து அவருடைய மகனாக இருக்கக்கூடிய துரு விக்ரம், அதுக்கப்புறம் சிம்ரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வாணி பூஜனை கடைசி வரைக்கும் படத்தில் காட்டலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பகிரங்கமாக ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. நான் அதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக வந்தேன், அந்த மெசேஜ் என்னை சொல்ல விடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தியை கோட்ஸே தான் கொண்டார் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அதை ஏன் சொல்ல விட மாட்டாங்கன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நான் வச்சுருந்தேன். இதே இங்கே என்ன பிரச்சனைனா, காந்தி செத்துட்டாருன்னு சொன்னால் எல்லோரும் ஏற்றுப்பீங்க, ஆனால் காந்தியை கோட்ஸே தான் கொண்டாரு அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்றுக்க மாட்டுறாங்க. அது எப்படின்னு வரலாறுல மட்டும் கிடையாதான், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட அதை வைக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு. அதனால் வந்து மகான் படத்தினுடைய கான்செப்டே உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் பெரிய அளவில் வருத்தப்பட்டிருக்கார். அவர் ஒரு நல்ல கருத்தை வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்கிறதுக்காக முற்பட்டிருக்காரு. அதை தடுத்து நிறுத்திருக்கு திரைப்பட தணிக்கைத்துறை. இது உண்மையாக வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் நியூஸ் பத்திரத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழே கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 24ஆம் தேதி கவுன்சிலிங் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பொது பிரிவினருக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்னு. தொடர்ந்து வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மருத்துவ படிப்பில். ஏன் அப்படின்னா, நீட்டுங்கிற பிரச்சனை பெரிய அளவில் இங்கே எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து உள் ஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து நீதிமன்றங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஆறுதலான விஷயம். நீட்டுக்கான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம இதை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்முடைய ஆளுநர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பார், அவருக்கு நிறையா வேலைகள் இருக்கும். அதனால் வந்து இன்னமும் நீட் மசோதா வந்து படித்து பார்க்க நேரம் இல்லாமல் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கிடப்பில் போட போகிறாருன்னு தெரியல. அதனால் வந்து அவருக்கு எவ்வளோ நாள் கிடப்பில் போட்டாலும் சரி, அதை வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்கிற விஷயத்தையோட சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தமாசு அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு இனி ரேஷன் கிடையாதாம் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து தன்னுடைய ஃப்ரண்ட் பேஜில் வந்து போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் வந்து தங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரேஷன் வேண்டாம் அப்படின்னு வந்து விருப்பத்தின் அடிப்படையில் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்காக தங்களுடைய அந்த நலன் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ தான் யோசிச்சிருக்காங்கிறது தான் இந்த செய்தியுடைய நோக்கம், இவங்க பேப்பர் போட்டது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே இதுக்கான வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா மற்ற மக்களுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும், மானியம் கொடுக்கறதுக்கு எளிமையாக இருக்கும், உங்களுக்கு கொடுக்கறதுப்போ தான் அந்த ஏழை மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸும் ஆச்சு. இதுக்கு வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட வந்து எல்பிஜி சிலிண்டருடைய வீட்டுக்கு விநியோகிக்கக்கூடிய சிலிண்டரோட ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் ஆக்குனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா அது அவர்களுடைய கொள்கை முடிவு, ஏன்னா மக்களை பற்றி அவங்க கவலைப்படுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேஷன் பொருட்கள் வந்து விநியோகிக்கிறதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது, மக்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், இலவசமாக கொடுத்து ஆகணும். அப்போது எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் மானிய அடிப்படையில் ரேஷன் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை வந்து
தப்பாக நினச்சிட முடியும். ஏன்னா உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இங்கே மக்களுக்கு தேவையான இலவச மருத்துவம், இலவச கல்வி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலவ ரேஷன் கடையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குறதுக்கு ஏற்படன்னு சொல்லிட்டு பிரதமர் மந்திரியுடைய திட்டம், வீட்டு வசதி திட்டம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாது, அதை நம்ம சொல்லி தான் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா மக்களுக்கு அதான் புரியும், நம்ம இங்கே வந்து எந்த கட்சி சார்புடைய நபரும் கிடையாது. பிரசாத் சிங் நேச்சருங்கிறது இங்கே மக்களுக்கான கையெழுத்துன்னு தான் பதிவு பண்ணுறோமே தவிர, நான் ஒரு கட்சி சார்புடையவன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் இங்கே பதிவு பண்ணல. யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதனால் வந்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நடுநிலை அப்படிங்கிறது வந்து நடுநிலையெல்லாம் கிடையாது பத்திரிகைக்கான. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவனுக்கு சாதரவாக நிற்கிறதுக்கு பேர் தான் நடுநிலை அப்படிங்கிறது. அதனால் வந்து அந்த வழி வந்து நல்ல வழி தான், அதனால் ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த வகையில் வந்து எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வந்து இனிமேல் கொடுக்குறதுலேருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் விநியோகம் பண்ண மாட்டோம். அதுக்கான கார்டு வந்து ரெடி பண்ணுறது ரிலேட்டடாக வந்து அந்த இணையதளம் வந்து சொல்லுவாங்க, tnpds.gov.in. இந்த இணையதள முகவரியில் தங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொன்னாங்க அப்படின்னா அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து அவங்களை அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அரசுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் பக்கம் போனீங்கன்னா மம்தா பானர்ஜி பரிந்துரையை திருப்பி அனுப்பினா இருக்காரு அந்த மாநிலத்தினுடைய கவர்னர். இவருக்கு இதே வேலையாக போச்சு. அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜக்தீப் தன்கர். இவரை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு செய்தி போட்டிருக்கோம், பிரசாத் சிக்னேச்சரில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கோம். மேற்கு வங்க ஆளுநருக்கும் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அபிஷேக் பானர்ஜி ஏன் வந்து இந்த பிரசாந்த் கிஷோரோட வந்து பெரிய அளவில் கூட்டணி வச்சிருக்காரு, ஏன் அபிஷேக் பானர்ஜி வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறாருங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை, வருகின்ற மார்ச் மாதம் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். மார்ச் மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னருக்கு ஒரு பரிந்துரை அனுப்புவாங்க, இந்த மாதிரி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறோம், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சம்பிரதாய அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் சட்டப்பேரவையே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து 12ஆம் தேதி முதல் முடக்கி வச்சிருக்காரு கவர்னர் ஜன்தீப் தன்கர். இப்படிப்பட்ட முடக்கி வச்சிருக்கிறதுனால வந்து எப்படி நாங்கள் சட்டப்பேரவையை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, மாநில அமைச்சரவையோட ஒப்புதல் இல்லாமல் பரிந்துரை செய்யப்பட்டிருந்ததால் அரசியலமைப்பு சட்டப்படி அதை திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு ஜன்தீப் தன்கர் தான் ஆளுநர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு. இது பத்தி திரிணாமுல் காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சேகர் ராய் அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டசபையுடைய விவகாரத்துறை அமைச்சர் ஒப்புதலோட தான் முதல் அமைச்சர் வந்து பரிந்துரையை அனுப்பியிருக்காரு, அதை ஏன் கவர்னர் திருப்பி அனுப்பினாருன்னு தெரியல, ஆனால் இது மாநில நிர்வாகத்தை முடக்கக்கூடிய செயல். ஏங்க உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தெருவில் கடந்து சண்டை போடுங்க நாருங்க, ஆனால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ண போகிறாங்க. உங்களுடைய அதிகார பலத்தை வந்து மக்களுக்காக தாக்கல் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டில் எப்படி காட்டுவீங்க அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பலவிதமான அரசியல் சட்ட சிக்கல் இருக்குது, அதுக்கான தீர்வை வந்து மேற்கு வங்கம் விரைவில் காரணம் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு. இது மத்திய அரசு தலையிடணும், குறிப்பாக சொன்னோன்னா மோடி மாதிரியான நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இதில் வந்து தலையிட்டு இந்தியாவினுடைய மானத்தை வந்து காப்பாற்றணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக ஆளாத மற்ற மாநிலங்களிலையும் மற்ற மாநில முதல்வர்கள் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்றிய அரசினுடைய கடமை. ஏன் அப்படின்னா ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகிறது தான் ஒரு ஒன்றிய அரசினுடைய கடமையாக இருக்க முடியுமே தவிர, அம்பட்டு பேரையும் சிதைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆளக்கூடிய அரசு வந்து அதுவும் இந்திய அரசு வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடாது. குறிப்பாக சொன்னோம்னா நம்முடைய பஞ்சாயத்து அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வரைக்கும் வந்து எதிரொலிச்சிருக்கு. நேரு இருந்தப்போ வந்து பெரிய அளவில் இந்தியன் பார்லிமெண்ட்லேயும் சரி லோக்சபா ராஜ்யசபா நல்ல அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அது இந்தியாவுக்கு பெரிய அசிங்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இந்தியாவினுடைய பெருமையையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மோடி அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நினைவுபடுத்தின கையோடு அடுத்த செய்திக்கு நகரணும் அப்படின்னா பஞ்சாபில் வந்து தேர்தல் நடக்குது இன்றைக்கி. குறிப்பாக சொன்னோன்னா நேற்று தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, இன்றைக்கி வந்து பஞ்சாபில் வந்து ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கப்போகுது. பஞ்சாபில் 117 தொகுதிகளுக்கு இன்றைக்கி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது. 1304 வேட்பாளர்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய 2.13 கோடி
மக்கள் வந்து இன்னைக்கு வாக்களிக்க இருக்காங்க. இது வந்து காலை ஓட்டுப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணியோட நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜலந்தர் மாவட்டத்தில் நேற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் சூப்பராக வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. விவிபேட் மிஷின் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் பக்காவாக வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே வந்து பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விதிமீறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கு. செய்தித்தாள் யார், நம்ம சன்னிதான், அவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் மேலே அதிகமான நேரம் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கு வேறு பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த இதே நாளில் வந்து ஊபியில் வந்து 3ஆம் கட்ட தேர்தல் நடக்கப்போகுது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 89 தொகுதிகளுக்கான 3ஆம் கட்ட தேர்தல் நடக்கும்போது குறிப்பாக சொன்னால் 27 வேட்பாளர்கள் இதில் போட்டியிடுறாங்க. 2.15 கோடி மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், அவரோட சித்தப்பா சிவராஜ் சிங் யாதவ், மத்திய அமைச்சர் எஸ் பி யாதவ் உள்ளிட்ட முக்கிய பிரபுகங்களோட தொகுதிகளும் இதில் இடம்பெற்றிருக்குங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அகிலேஷ் யாதவ்ங்கிறவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய அளவிலான ஒரு போட்டி வந்து நடுவது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து முதல்வர் பதவிக்காக போட்டி. கோவாவில் 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 14ஆம் தேதி நடந்தது. 21 இடங்களை கைப்பற்றக்கூடிய கட்சியே ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்துச்சு, தொங்கு சட்டப்பேரவை அமையும்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறாங்க. இப்படி நாடங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தியோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, புதிய அத்தியாயம் யாருக்கு, இந்தியாவுக்கு தான். 21ஆம் நூற்றாண்டில் விவசாய பணிகள் மேற்கொள்வதில் அதே நேரத்தில் வேளாண் ட்ரோன் திட்டத்தை துவக்கி வச்சு முதலமைச்சரில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து அந்த ட்ரோன் திட்டத்தை தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. எங்கே பேசியிருக்காரு அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் விவசாய பயிர்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய வேளாண் ட்ரோன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் ஏற்கனவே அவர் வாக்களிச்சிருந்தார். அந்த வாக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டுருக்காரு. ஏற்கனவே அவர் நிறையா வாக்குகள் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபா பணம் போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி வாக்குகள்லாம் இருக்குது. அதை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்ற நம்பலாம். இந்த திட்டத்தை வந்து எப்படின்னா, அந்த ட்ரோன் வேளாண் ட்ரோன் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக பிரதமர் நரேந்திர மோடினு தொடங்கி வச்சார். இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ட்ரோன் ஸ்டார்ட்அப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து அதை பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போய் விவசாயிகள் போய் நேரடியாக போய் தெளிக்க வேணாம். அந்த ட்ரோன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சிடலாம். இது விவசாயிகளுக்கு வந்து ஆட்கள் குறைக்கிறதுக்கான வழி, ப்ளஸ் வந்து காற்று மாசுபடுறதை தடுக்கிறதுக்கான வழி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது, ஏற்கனவே நம்ம பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் பால்படுத்துனாங்கல்ல, அது மாதிரியான திட்டமா இல்லை நிஜமாகவே வந்து விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகை திட்டமானுங்கிறது நமக்கு தெரியல. அதை விவசாயிகள்கிட்ட கேட்டால் தெரியும். ரெண்டாவது, எரிவாயு ஆலை அமைக்கிறதுக்குண்டான வேலைகளையும் அவர் தொடங்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து இது மூலமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டில் விவசாய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வேளாண் ட்ரோன்களை வந்து கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரிக்க சென்னையை தலைமையிடமாக வச்சு இயங்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் வந்து பல கட்டமான நேரங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து கொரோனா பரவலை தடுக்க தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய பணியில் இந்த நிறுவனங்கள்லாம் ஈடுபடுச்சு. அதனால் அந்த கான்ட்ராக்டை சைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியோட, அப்புறம் உலகத்தினுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய 3வது உலகப்போருக்கு உத்திடக்கூடிய உக்ரைன் ரஷ்யாவினுடைய பஞ்சாயத்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் செய்தித்தாளில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் அப்படிங்கிற பஞ்சாயத்தை பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் பஞ்சாயத்து தான் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போடப்பட்ட 1222 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் தாங்க பிரச்சனை. அதுக்கு தான் அமெரிக்கா இவ்வளோ தூரம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. போர் பதற்றம் அப்படிங்கிறத உருவாக்கி பெரிய அளவில் வணிக சந்தையில் வந்து தங்களுடைய ரேஷியோவை 41% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரஷ்யாவுடைய ரேஷியோவை 41% கம்மி பண்ணியிருக்கு. தன்னோட கான்ட்ராக்ட் எல்லாமே ரஷ்யாட்ட இருந்து அமெரிக்காவுக்கு வந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட நான் அழகாக சொன்னேன். ஆனால் அதை நீங்கள் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40 பேர் தான். நல்ல விஷயம் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? நல்லவங்க வந்தாலும் ஓட்டு போட மாட்டீங்க. சரி, ரைட்டு, ஓகே. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஆனால் பேச வேண்டியதை நாங்கள் பேசிகிட்டு தான் இருப்போம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானதுன்னு வச்சுருக்கேன். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தையும் மறுபடியும் திரும்ப சொல்ல வேண்டிய தேவை தான் வந்து பத்திரிகைகள் மூலியமாக மறுபடியும் சொல்கிறேன். உலகத்தினுடைய மெகா அரசியலாக வந்து ஐரோப்பாவை அடக்கி ஆளணிக்கக்கூடிய எரிவாயு மோதல் அப்படிங்கிறது தான் செய்தியாக போட்டிருக்காங்க.
இயற்கை எரிவாயுவா அந்த 1222 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அதுக்கு ஏற்பட்ட கேப்பில் ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் இந்த நாடுகளெல்லாம் கடந்து ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளெல்லாம் கடந்து ஜெர்மனி வரைக்கும் ட்ராவல் பண்ணும் இயற்கை எரிவாயு. இந்த இயற்கை எரிவாயு மூலிமா பெரிய அளவில் வணிக சந்தையில் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல அமெரிக்கா பெரிய அளவில் லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அது பேர் என்ன, அந்த பைப்லைன் திட்டம் அப்படிங்கிறது. தொடர்ந்து வந்து இந்த நார்ட் ஸ்ட்ரீம் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டு திட்டங்களும் தான் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு நெருக்கடியாக இருந்தது. இது எப்படி தடுக்கிறது, உலகத்தில் பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ அதுக்கு இத்தாலி பிரான்ஸ் நாடுகள்லாம் சம்மதம் தெரிவிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி பொருளாதார தடையை தான் விதிக்க முடியல, அந்த நாட்டை எப்படி கைப்பற்றுறது, உக்ரைன் வச்சு எப்படி பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிச்சா அமெரிக்கா, உக்ரைன் கிட்ட நீ வந்து படை பலத்தை காமிக்கிற, உக்ரைன் எல்லையில் வந்து நீ படைகளை வந்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுத்துச்சு. இதுக்கு ரஷ்யா எதிரணி ஆட்டுச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா போர் தொடுக்க போகிறதா செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா தன்னுடைய படைகளை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறம் உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ரெண்டு ஆசிரியர்கள் தாக்கப்பட்டாங்க, பள்ளிக்கூடம் சேதமடைஞ்சிச்சுன்னு ஒரு செய்தி வெளியாச்சு, ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு. எப்படி ரஷ்யா வந்து படைகளை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாக்குதல் நடந்ததாக அமெரிக்கா ஒரு புகையிறக்கம் புகார் தெரிவிக்குது. உடனே ரஷ்யா வந்து அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. போர் தொடுக்கிறதுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா வந்து ஆமாம் நான் தான் போர் தொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அதை சொல்லலை ரஷ்யா. ஆனால் அதுக்கு மாறாக வந்து நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. அது இங்கே பிரச்சனை என்னன்னு விசாரித்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நம்ம பிடி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே விசாரித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் தெரிவிக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்கள் இருக்குது, அந்த எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் வரப்போகுதுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து பெரிய அளவில் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உக்ரைனில். இதில் அதே ஊரையே நேசிக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுவரைக்கும் அண்ணன் தம்பியாக நம்ம இருந்துகிட்டு இருந்தோம், இப்போ பஞ்சாயத்து பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு அவங்க சண்டை போட்டுக்கிறது தான் அந்த விஷுவலில் பதிவாயிருக்கு. இதை வந்து அமெரிக்கா வந்து பெரிய அளவில் ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு உலக நாடுகளுக்கு போட்டு காமிச்சு பெரிய அளவில் பிரச்சனைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிற செய்தியை நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ் மூலியமாக நமக்கு கிடைச்ச தகவல், இது உண்மையாக பொய்யாங்க கூட எனக்கு தெரியாதுங்க. அதனால் வந்து அது கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது பைப்லைன் பஞ்சாயத்து சொல்லியாச்சு ஏற்கனவே. அதுக்கப்புறம் ரெண்டு கிராமங்களுக்கு இடையில் அடிச்சுட்டு நாடுறாங்க, அதுதான் வந்து இந்த ஸ்கூலுக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மூணாவதாக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உக்ரைன் அருகில் தயார் நிலையில் ரஷ்ய போர் விமானங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது உண்மைதான். என்னென்னா உக்ரைனில் வந்து உக்ரைனை தாக்குறதுக்காக ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து தன்னுடைய இராணுவ பயிற்சியெலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து பண்ண விஷயத்தையே மறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய அதாவது பெலாரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த பெலாரஸ் நாடுலேருந்து அது வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸ் பகுதியிலேருந்து உக்ரைன் போகிறதுக்கு ஒரு தற்காலிக ஒரு பாலம் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அந்த பாலத்தை எடுக்கக்கூடிய பணிகளை ஃபஸ்ட்டு செய்கிறேன் அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க. ஆனால் அதை செய்யாமையே வந்து பார்த்தீங்கன்னா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சோதனைப்படக்கூடிய இடமா பெலாரஸை மாற்றிருக்காங்க ரஷ்யா. இதுக்கு வந்து பெரிய அளவில் உக்ரைனுடைய பிரதமர் பாமா அது வாயிலாக பூச்சி அவர் போய் அமெரிக்காட்ட போய் அழுக, அமெரிக்கா வந்து பெரிய அளவில் ஐநா சபையில் போய் குரல் கொடுக்க, அதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ் ஜெர்மனிக்கு போக, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைப்லைன் பஞ்சாயத்து தான். இயற்கை எரிவாயு கான்ட்ராக்ட் வந்து ரஷ்யாட்ட இருந்து அமெரிக்காவுக்கு போயிடுச்சுன்னா அமெரிக்கா வந்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மாதிரி உலகத்திலேயே தலைசிறந்த நாடு இருக்குமா, ஜனநாயக நாடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருவாங்க. ஸோ சோவியத் ரஷ்யாங்கிறது அந்த நேரத்தில் நல்லவனாக மாறிடுவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து ரஷ்யா வந்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதின் அதுக்கெலாம் சம்மதிக்க மாட்டார், வா வந்து பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மூன்றாவது உலக போர் மூழ்குவதற்கான வாய்ப்பை வந்து புதின் உருவாக்குவாரா, இல்லை புதின் உருவாக்குறதுக்கு பதிலாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சத்தமே இல்லாமல் சில காய்களை நகர்த்தி பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய விஷயத்தை செய்ய போகிறாரா அப்படிங்கிற பெரிய அளவிலான கேள்வி இருக்குது. இதுக்கு ஜெர்மனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் கேள்வி. ஏன்னா ஜெர்மனி தான் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கு அந்த பைப்லைன் பஞ்சாயத்தில் நார்த் ஸ்ட்ரீம் டூவில். ஸோ இந்த இயற்கை எரிவாயு பஞ்சாயத்தினால் பெரிய அளவில் வந்து எதிர்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி சுமூகமாக தீர்த்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் அமெரிக்கா எப்படி குளிர்காய போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெஸ்ட் இண்டீஸோட தேர்டு T20 போட்டி நடக்க இருக்குது. ஏற்கனவே ரெண்டு போட்டியை கைப்பற்றிட்டாங்க டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் தாண்டி, இப்போது T20 கிரிக்கெட் போட்டியில் பெரிய அளவில் ஆதிக்க செலுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்டே இன்டர்நேஷனல் ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸோட. இப்போ வந்து T20 போட்டிகளையும் ரெண்டு மேட்ச் ஏற்கனவே நடந்தது, ரெண்டையுமே கைப்பற்றி அந்த தொடரையும் கைப்பற்றிட்டாங்க. இப்போ மூணாவது மேட்ச் அப்படிங்கிறதுனால கேப்டன் கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக போட்டு விளையாட போகிறாங்க. இளம் இந்திய அணி களமிறங்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வழியாக இருக்குது. இதுலையும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோற்றுரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்கான அணிலாம் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு
அப்படி ஒரு ட்ரையல் மேட்ச் தான் யாருக்கு, இந்தியாவுக்கு. இதான் வந்து ஒரு செய்தி. அதனால் ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற செய்தி. கிரிக்கெட்டை பொறுத்தளவில் தொடர்ந்து வந்து ஐபிஎல் போட்டிகளை பெரிய அளவில் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து வசதிகள் விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா ஏலம் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு. மனுஷனை மனுஷனை அடிமையாக நினைக்கிறவன் தான் ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து அடிமையாக்க நினைப்பான். அதனால் வந்து ஒருத்தனை இன்னொருத்தன் காசு கொடுத்து வாங்கக்கூடிய காட்சி வந்து ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் நடக்கும். அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ஐபிஎல் அரங்கேறியிருக்கு. அது கூடிய சீக்கிரம் ஐபிஎல் போட்டிகள் வந்து தன்னுடைய வீரர்களை களமிறக்கி சிஎஸ்கே உட்பட பல அணிகள் இருக்குது. அது எல்லாத்தினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ட்ரையல் மேட்ச் முடித்ததுக்கப்புறம் ஐபிஎல் இந்தியாவில் தொடங்கும். அது உலக நாடுகள் பெரிய அளவில் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியோட இன்றைக்கியான வாசி வாசி தலைப்பின் கீழ் வெளியாகக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.